கத்தி படத்தின் திரை விமர்சனம். பெயரை பார்த்தவுடன் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்க வேண்டும். என்ன செய்வது, ஆர்வ கோளாறு. படத்திற்கு போய்விட்டோம். விஜய்க்கும் பஞ்சாயத்திற்கும் இருக்கும் பிணைப்பு போலவே விஜய்க்கும் பிளாப்புக்கும் இருக்கும் பிணைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறது. படத்தின் கதை நன்றாக புரிந்தாலும் உலகமே உற்சாகமாக கொண்டாடிய சுரா படத்தை ஏன் மறுபடியும் முருகதாஸ் எடுத்தார் என்பதுதான் புரியவில்லை. இரட்டை வேட விஜய், நாயகி சமந்தா, ஒரே இயக்குநரிடம் விஜயின் இரண்டாவது படம் என சில பல தமிழ் சினிமா மொக்கை படங்களின் கடந்த கால சென்டிமெண்ட்களுடன் சேர்ந்து படத்தை ஒரு பக்கா விஜய் படமாக செய்துவிட்டன. இடைவேளையின் போது கூட உயிர் மேல் ஆசை இருந்தா ஓடி போயிடுன்னு விஜய் சொன்னார், நாம் தான் கேட்கவில்லை. கொல்கத்தா சிறையில இருந்து மொக்கையாக போலீசை ஏமாற்றி தப்பிக்கும் கதிரேசன் விஜய் சென்னைக்கு வருகிறார். சென்னையில் இருந்தபடி பேங்காக் செல்ல முயற்சி செய்யும் கதிரேசன், தன்னை போல் உருவம் கொண்ட இன்னொரு விஜய் ஜீவானந்தம் சிலரால் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதை கண்டு ஜீவானந்தமாக ஆள்மாறாட்டம் செய்கிறார். ஆனால் அந்த ஜீவானந்தம் தனது தன்னூற்று கிராமத்தின் வறட்சி காரணமாக வைத்து ஒரு வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனி ஆட்டை போடுவதை தடுத்து ஊரையும் மக்களையும் காப்பாற்ற போராடும் ஒரு குட்டி கூடங்குளம் உதயகுமார் போன்ற தலைவன் என தெரிந்து கதிரேசன் ஜீவானந்தமாக மாறி அந்த ஊரையும் ஊர் மக்களையும் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதே கதை.